இன்னைக்கு பிக் பாஸ் ஷோல நடந்த அத்தனை விஷயங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஷோட ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு ஷோல ஃபுல் அண்ட் ஃபுல் மீரா தான் ஹீரோயின். மீரா ஷோட ஸ்டார்டிங்லயே மோகன் வைத்தியாவை ஹூப் போட்டுட சொல்லவும் மோகன் வைத்தியா செம்ம காண்டாயிட்டாரு. அப்படியே அங்கிருந்து நகர்ந்து போய் வனிதா கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்கிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லுங்க, கேமரா சுத்தி இருக்கு, என்னால இப்படி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லவும் உடனே வனிதா மீராவை கூப்பிட்டு ஏன் மோகன் வைத்தியா சார் கிட்ட அப்படி கேட்டேன்னு கேட்கவும் எனக்கு அப்பா மாதிரி அப்படிதான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த விஷயத்திலேயே வனிதா கொஞ்சம் காண்டானாலும் ஓகே சரி போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்த வேலையை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. மோகன் வைத்தியா கிட்ட போய் உங்களை அப்பா மாதிரி நினைச்சுதா கேட்டாலாமா அப்படின்னு சொல்லவும் வந்தானிக்கு ஸ்டார்டிங்லயே என்னோட அம்மா அப்பாவை தவிர்த்து வேற யாரையும் அம்மா அப்பான்னு கூப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன மீரா இப்ப மட்டும் எப்படி அப்பாவா ஏத்துக்கிட்டாங்க மோகன் வைத்தியாவை அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்கும்போது செம்ம காண்டானாங்க வனிதா. அப்புறம் கவினுடைய டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள திரும்பவும் வந்ததுக்கு அப்புறம் மீராவை ஒரே ஒரு பாத்திரம் கழுவி கொடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா மீரா தன்னால முடியவே முடியாதுன்னு சொல்லி மது கிட்ட கழுவத்துக்காக கேட்டிருக்காங்க. மதுவும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே சாண்டிய போய் கூப்பிடவும் சாண்டி எப்ப வேணாலும் ஏகிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையா வந்து கல்வி கொடுத்துட்டு போனாரு. சோ அந்த இடத்துல வனிதாக்கு கொஞ்சம் கோபம் இருந்தது. அதுக்கப்புறம் மீரா கிட்ட மீரா எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வனிதா சம்பந்தமே இல்லாம நீ வேலை செய்யல அப்படின்னா உன்னை டாய்லெட் கிளீனிங்க்கு போடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் மீராக்கு செம்ம காண்டாயிடுச்சு. உடனே டாய்லெட் கிளீனிங் எல்லாம் இல்ல, எனக்கு இந்த வேலை செய்யறது கஷ்டம்னு சொல்லல, என்னோட டேர்ன்ல நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன், ஒரே ஒரு பாத்திரம் தான் இருந்தது, நைட்ல நிறைய பாத்திரம் வருது, அது அத்தனையும் நான் தான் விளக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லி கத்தவும் வனிதா ஒரு பக்கம் பயங்கரமா ஷவுட் பண்றாங்க. அந்த நேரத்திலயும் மீரா வனிதா கிட்ட நீங்க என் அப்பா அம்மா கிடையாது இப்படி கத்துறதுக்கு, இந்த மாதிரி கத்துறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகவும் உன்ன அப்பா அம்மா தான் கத்த முடியும்னா நீ உன் வீட்டுக்கு போய் இங்க எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி வனிதா கத்துனது யாருக்குமே பிடிக்காம போயிடுச்சு. உடனே சாக்ஷியில இருந்து நிறைய பேரு மீராவுக்கு சப்போர்ட் பண்ணி மீராவுக்கு ஆறுதலா பேசினாங்க. மீரா என்னமோ நிறைய வேலை செய்யற மாதிரியும் மீராவுக்கு சாக்ஷி ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. உடனே அதை பார்த்துட்டு மதுவுக்கு செம்ம காண்டாயிடுச்சு. மது உள்ள வந்து வனிதா கிட்ட உங்ககிட்ட ஒரு மாதிரி பேசுறாங்க, வெளியே வேற மாதிரி பேசுறாங்க அப்படின்னு சொல்லவும் வனிதா உடனே அந்த இடத்துலயே அந்த பிரச்சனையை உடைச்சிட்டாங்க. என்கிட்ட ஒரு மாதிரி வெளியே வேற மாதிரி பேசினது யாரு அப்படின்னு கேட்கவும் உடனே அது சாக்ஷி அப்படிங்கிற விஷயத்த மது சொல்லிட்டு வெளியில வந்து அவளை கன்சோல் பண்றதுக்கு பதிலா அவ செஞ்சது தப்புதான் அப்படின்னா அந்த தப்பை சுத்தி காட்டி அவளை திருத்துறது தானே சரி அப்படின்னு சொல்லி மது கேட்டாங்க. மது கேக்குறது கரெக்ட் தான், ஆனா அதே சமயத்துல மது எந்த வேலையும் செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லி மீரா வெளியில தர்ஷன் கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. சோ ஷோ பாக்குறப்போ எப்படி இருக்குன்னா மீரா சின்ன சின்னதா சைலன்ட் கில்லர் மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யற மாதிரி தான் தெரியுது. இந்த விஷயத்த நான் ஏன் கன்ஃபார்மா சொல்றேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நம்ம சேரனுக்கு தான் நன்றி சொல்லணும். சேரன் எல்லாத்தையும் நீட்டா கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஏன் மீரா ஒரே ஒரு பாத்திரத்தை உன்னால கழுவ முடியாம போச்சு அப்படின்னு கேட்கவும் உடனே மீரா எனக்கு கோல்டு, தண்ணியில கை வச்சுட்டு நின்று இருந்தனா திரும்பவும் எனக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் உடனே அடுத்த செகண்டே சேரன் அப்ப மழையில நினையும் போது உனக்கு கோல்டு பிடிக்காதா அப்படின்னு கேட்கவும் அந்த இடத்துல மீரா பயங்கரமா தடுமாறிட்டாங்க. உடனே அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா மத்தவங்களோட வேலையை என்னால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல மீரா மேலதான் தப்பு அப்படிங்கறத நீட்டா சேரன் எல்லாருக்கும் புரிய வச்சாரு. பொறுமையா கூப்பிட்டு ஒரு விஷயத்த உட்கார்ந்து ஹேண்டில் பண்ணும்போதுதான் யாரு மேல தப்புன்னு ஈஸியா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுது. வனிதா மாதிரி கத்திக்கிட்டே இருந்தா யாரு தப்பு பண்றாங்க, யாருக்கு சப்போர்ட் பண்றதுன்னு நமக்கே கன்ஃபியூஷன் தான் ஆகுது. அதே சமயத்துல அபிராமியும் ஒரு வழியில மாட்டினாங்க. மீரா அழுகும் போது அவங்க பேசுறப்போ காம் டவுன் அப்படின்னு நான் போய் சொன்னேன் அப்படின்னு சொல்லி வனிதா கிட்ட அபிராமி சொன்னாங்க. அப்ப இந்த இடத்துல அபிராமி சத்தம் போடுறப்போ மீரா வந்து காம் டவுன் சொன்னதுக்கு தான் அபிராமி அவ்வளவு தூரம் ஷவுட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க மட்டும் மீரா கிட்ட போய் காம் டவுன் சொல்லலாம், அப்ப மீரா மட்டும் காம் டவுன் ஆகணுமா அப்படின்ற ஒரு க்வெஸ்டின் வருது. அபிராமியும் சாக்ஷியும் தன்னோட பேரு கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக மீராவுக்கு இப்போ சப்போர்ட் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் சப்போர்ட் பண்ண போன வனிதா இப்போ கெட்டவங்களா மாறிக்கிட்டே இருக்காங்க. வனிதாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கஷ்டங்கள் அத்தனையையும் இன்னைக்கு டாஸ்க் மூலமா ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களோட பையன் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணாங்க. வனிதாவோட பையனோட வனிதா சேரணும் அப்படிங்கறது தான் எல்லாரோட ஆசையுமா இருக்கு. அதே சமயத்துல வனிதாவோட பையன் ஏன் வனிதா கூட பேசாம இருக்காங்க அப்படிங்கறதும் பெரிய க்வெஸ்சன் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா வனிதாவோட ஃபர்ஸ்ட் பையன் வனிதாவோட ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு பிறந்தவர். சோ அதுக்கப்புறம் வனிதா ரெண்டு கல்யாணம் பண்ணாங்க. ரெண்டு கல்யாணமே அவங்களுக்கு இப்ப வரைக்கும் சக்சஸ் ஆயில்ல, இப்பவும் அவங்க தனியா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இதனாலதான் ஸ்ரீஹரி வனிதா கூட பேசாம இருக்காரோ என்னவோ. ஆனா வனிதா அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸையும் அவங்களோட கஷ்டங்களையும் நம்ம கிட்ட ஷேர் பண்ணும்போது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிளா தான் இருந்தது. சோ ஸ்ரீஹரி வனிதா கூட சேர்றதுதான் சரியாவும் இருக்கும். அப்புறம் கவின் அவரோட கஷ்டத்தை ஷேர் பண்ணாரு. கவின் என்ன சொன்னாருன்னா அவங்க அம்மாவை அவரோட ரிலேட்டிவ்ஸ் தான் பாத்துப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்த நேரத்துல அவங்க அம்மாவை ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டது அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா. ஒவ்வொரு ஃப்ரெண்ட் வீட்லயும் கொஞ்சம் கொஞ்ச நாள் விட்டு அவங்க அம்மாவை பாத்துக்க வச்சாராம். ரொம்ப கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்பதான் கவின் ஓகே ஆயிருக்காராம். இந்த விஷயத்த ஷேர் பண்ணும்போது கவின் ரொம்பவே உடைஞ்சிட்டாரு. இது எல்லாத்தையும் பாக்குறப்போ ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலயும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. நிறைய
நிறைய பிரச்சனைகளை தாண்டினா மட்டும்தான் நம்மளால ஒரு பெரிய சக்சஸ் அடைய முடியும். அதே சமயத்துல மீரா கடைசியில எனக்கு நீதி நியாயம் நேர்மைதான் முக்கியம், அப்படி இருந்தாவே நான் பிக் பாஸோட கடைசி நாள் வரைக்கும் இருந்துருவேன், யாருக்கும் நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் நேர்மையா அவங்க மேல போட்ட கேஸ கம்ப்ளீட்டா அவங்க மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தான் தெரியல. மீராவை அரெஸ்ட் பண்றதுக்கான சான்சஸும் அதிகமாகிட்டே தான் போய்கிட்டே இருக்கு. மீராவை அரெஸ்ட் பண்றதுக்கான வேலைகளையும் வேகமா மீராவால ஏமாத்தப்பட்ட அத்தனை பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா மீரா சைலண்டா இருந்து எல்லாரையும் குத்தி விட்டு மத்தவங்கள அக்யூஸ்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல மீராவை பொறுத்த வரைக்கும் வேலையும் செய்யக்கூடாது, ஆனா அவங்களுக்கு நல்ல பேரும் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கறது தான் பிக் பாஸ் ஷோவை பார்க்கும் போது நமக்கு தெரிய வருது. சரி, நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு பிக் பாஸ் ஷோவை பார்த்திருப்பீங்க, ஷோல யார் மேல மிஸ்டேக் அதிகமா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களோட கமெண்ட்ஸ கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினிமாவுக்குமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேம், எனக்கும் அவங்களுக்கும் ஒன்றும் பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லை. அவங்க என்னுடைய கம்பெனி பேரை யூஸ் பண்ணி நிறைய பேர் கிட்ட அவங்க காசு வாங்கி ஏமாத்திருக்காங்க. ஸோ அந்த காசை வாங்கி ஏமாத்திருக்காங்கன்றதுக்காக நான் வந்து எக்மோர் போலீஸ் ஸ்டேஷன்